நமஸ்காரம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் லிக்விட் பை ஹீட் எனர்ஜி. ஓகே, ஸோ இது தெர்மல் ஃபிசிக்ஸ் அப்படின்ற லெசன் 10th ஸ்டாண்டர்டில் ஒன் ஆஃப் த பார்ட். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் டெம்பரேச்சர் என்னென்னு பார்த்தோம், ஹீட் எனர்ஜி என்னென்னு பார்த்தோம், எக்ஸ்பான்ஷன் ஆஃப் சாலிட் அண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக படிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோவில் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் லிக்விட் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு லிக்விட் எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். வென் ஏ லிக்விட் இஸ் ஹீட்டட், the atoms gain energy and vibrate more vigorously than solid. So solid compare பண்ணும்போது liquid உடைய expansion எப்படி இருக்கும் அப்படின்னா little better ஆ இருக்கும். ஓகே, ஸோ solid expand ஆகிறத விட liquid உடைய expansion கண்டிப்பாக நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அந்த ஆட்டம்ஸ் உடைய எனர்ஜி லெவலும் எப்படி இருக்கும் அப்படின்னா சாலிடை கம்பேர் பண்ணும்போது லிக்விட்ஸில் அதிகமாக இருக்கும். ஓகே, திஸ் ரிசல்ட் இன் த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் லிக்விட் அண்ட் லிக்விட் வில் ஹாவ் மோர் எக்ஸ்பான்ஷன் தென் சாலிட். ஸோ ஒரு லிக்விட் இருக்கக்கூடியவங்க சாலிடை விட கண்டிப்பாக அதிகமாக எக்ஸ்பேண்ட் ஆவாங்க. ஓகே, பை ப்ரொவைடிங் ஹீட் எனர்ஜி ப்ரொவைட் பண்ணும்போது. த டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் லிக்விட்ஸ், ஸோ டிஃபரெண்ட் டைப்ஸ் அப்படின்னு சொல்கிறத விட நேச்சர் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ எத்தனை டைப் அப்படின்னா ரியல் எக்ஸ்பான்ஷன் அண்ட் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி ரெண்டு டைப்பில் நம்ம லிக்விடோட எக்ஸ்பான்ஷனை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரியல் எக்ஸ்பான்ஷன்னா என்ன, ரியல்னா என்னது, உண்மையான அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அப்போ உண்மையான எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா, அப்பேரண்ட் அப்படின்னா தோற்ற விளைவு அப்படின்னு சொல்லுவாங்க, பார்க்குறதுக்கு அப்படின்னு தெரியும் ஆனால் அது உண்மை இல்லை. ஓகே, ரியல் அப்படின்னா உண்மையான, ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியதான் அப்பேரண்ட் அப்படின்னு சொல்லலாம். உண்மை இல்லை பட் உண்மை மாதிரி தெரியும் பட் நாட் ட்ரூ அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, சரி இப்போ ரியல் எக்ஸ்பான்ஷன்னா என்னன்னு பார்ப்போம். இஃப் ஏ லிக்விட் இஸ் ஹீட்டட் டைரக்ட்லி வித்தவுட் யூசிங் எனி கண்டெய்னர் தென் த எக்ஸ்பான்ஷன் தட் யூ அப்சர்வ் இஸ் டேர்ம்ட் அஸ் ரியல் எக்ஸ்பான்ஷன். ஸோ என்ன சொல்ல வராங்கன்னு பாருங்களேன். இஃப் ஏ லிக்விட் இஸ் ஹீட்டட், லிக்விடை ஹீட் பண்ணுறோம், எப்படி ஹீட் பண்ண போகிறோம், டைரக்ட்லி வித்தவுட் யூசிங் எனி கண்டெய்னர். ஸோ எந்த கண்டெய்னரும் இல்லாமல் ஒரு லிக்விடை டைரக்டாக ஹீட் பண்ணும் போது அது எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகுமோ தட் எக்ஸ்பான்ஷன் இஸ் கால்டு ரியல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இட் இஸ் நாட் பாசிபிள். இது பாசிபிளாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு லிக்விடை எந்த கண்டெய்னருமே இல்லாமல் நம்ம டைரக்டாக ஹீட் பண்ண முடியுமா, முடியாது. பட் அப்படி ஹீட் பண்ணும் போது எந்த எக்ஸ்பான்ஷன் நடக்குமோ அதுக்கு பேர் தான் ரியல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ ரியல் எக்ஸ்பான்ஷனை நம்ம கண்டுபிடிக்கவே முடியாதா அப்படின்னா பார்ப்போம், இந்த வீடியோடையே பார்க்கலாம். இப்போ கோஎஃபிசியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பான்ஷன், நம்ம சாலிடில் பார்த்த மாதிரியே கோஎஃபிசியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன், கோஎஃபிசியன்ட் ஆஃப் ஏரியல் எக்ஸ்பான்ஷன் பார்த்த மாதிரியே ரியல் எக்ஸ்பான்ஷனுக்கும் கோஎஃபிசியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பான்ஷன் தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம கோஎஃபிசியன்ட்டில் ஒன்றே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வால்யூமெட்ரிக் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் பார்த்தோம்ல, அதுக்கு கோஎஃபிசியன்ட் ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணுறேன், என்ன ஃபார்முலா எழுதியிருப்பீங்கன்னு பாருங்கள், டெல்டா வி டிவைடட் பை வி நாட் இன்டு டெல்டா டி அப்படின்னு எழுதி படிச்சிருப்போம். ஓகே, இதில் ஆல்ஃபா வி அப்படின்றது கோஎஃபிசியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன், டெல்டா வி அப்படின்றது எவ்வளோ வால்யூம் இன்க்ரீஸ் ஆனாங்க, ஓகே, ஆஃப்டர் ஹீட்டிங் ஹீட் எனர்ஜி கிடச்சதுக்கு அப்புறம் எவ்வளோ வால்யூம் ரைஸ் ஆனாங்களோ அதுதான் டெல்டா வி, சேஞ்ச் இன் வால்யூம். இந்த வி நாட் அப்படின்றது இனிஷியல் வால்யூம், ஒரு பொருள் எடுத்திருக்கோம் அப்படின்னா அதோடைய இனிஷியல் வால்யூம். ஓகே, கொடுக்கும்போது என்ன வால்யூம் இருந்ததோ அது. டெல்டா டி அப்படின்றது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், எவ்வளோ டெம்பரேச்சருக்கு அதை இன்க்ரீஸ் பண்ணீங்க. ஸோ இதை தான் கோஎஃபிசியன்ட்னு படித்தோம். இந்த கோஎஃபிசியன்ட்ல எதுக்காக கோஎஃபிசியன்ட் படித்தோன்ற வீடியோவும் பார்த்தோம். எதுக்காக அப்படின்னா 1-1 அப்படின்னு வைக்கும்போது எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகிறாங்கன்ற தெரிஞ்சுக்கிறது தான் கோஎஃபிசியன்ட். இங்கே வால்யூம் அப்படின்றதுனால மீட்டர் கியூப் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம், 1 மீட்டர் கியூப். இங்கே டெம்பரேச்சர் அப்படின்றதுனால 1 டிகிரி செல்சியஸ்னு யூஸ் பண்ணலாம், இல்லை 1 கெல்வின் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்படி ஹீட் எனர்ஜி கொடுக்கும்போது எவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் ஆகுறாங்க, இதுதான் கோஎஃபிசியன்ட். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் கோஎஃபிசியன்ட். இதை மனசில் வச்சுட்டு ரீட் பண்ணுங்க, உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேஷியோ ஆஃப் த, ஸோ இது ரேஷியோ ஃபார்மெட்டில் இருக்குது. ஓகே, ரேஷியோ ஆஃப் த ட்ரூ ரைஸ் இன் த வால்யூம். ஸோ அங்கே வால்யூம் எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னா அதோடைய லெவல் ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரைஸ் என்னன்னு சொல்கிறாங்க, ட்ரூ ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரியல் அப்படின்னாலே உண்மைன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதனால் இங்கே ட்ரூ ரைஸ் ஆஃப் த வால்யூம். ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்காங்களோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், டெல்டா வி அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக, ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க அதுதான் ட்ரூ ரைஸ் இன் த வால்யூம் ஆஃப் லிக்விட் பெர் டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர் டூ இட்ஸ் யூனிட் வால்யூம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பெருக்கு தான் நம்ம கீழே ஒரு கோடு போடுவோம். ஓகே, டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர், எவ்வளோ டெம்பரேச்சருக்கு
இவங்க இன்க்ரீஸ் ஆனாங்க, அதுதான் டிஃபரன்ஸ் இன் டெம்பரேச்சர் டூ இட்ஸ் யூனிட் வால்யூம். ஸோ யூனிட் அப்படின்னா வால்யூம் என்ன யூனிட்ல எடுப்போம், மீட்டர் கியூப்ல எடுப்போம். ஸோ அதுதான் யூனிட் வால்யூம் அப்படின்றது. ஸோ இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ரியல் எக்ஸ்பான்ஷனுடைய கோஎஃபிசியன்ட் என்னது ரீட் பண்ணுறேன். இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேஷியோ ஆஃப் த ட்ரூ ரைஸ் இன் த வால்யூம் ஆஃப் த லிக்விட் பர் டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர் டூ இட்ஸ் யூனிட் வால்யூம். ஓகே, த சேம் எஸ்ஐ யூனிட் அப்போ என்னவா இருக்கும், இங்கே வால்யூம் இங்கே வால்யூமாக கேன்சல் ஆயிரும். ஸோ டெம்பரேச்சர் மட்டும்தான் ரிமைனிங் இருக்கும். ஸோ அதனால பெர் கெல்வின்னு போடணும் எஸ்ஐ யூனிட். அதர் யூனிட்ஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பெர் டிகிரி செல்சியஸ் அப்படின்னு போடலாம். ஓகேவா? சரி, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன், ரியல் எக்ஸ்பான்ஷன் என்னன்னு பார்த்தோம். கண்டெய்னரே இல்லாமல் ஹீட் பண்ணுறோம், அப்போ எக்ஸ்பேண்ட் ஆனால் அது ரியல் எக்ஸ்பான்ஷன். அப்போ அப்பேரண்ட்னா என்ன? The expansion of a liquid apparently observed without considering the expansion of the container is called apparent expansion. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கண்டெய்னரில் வச்சு நீ ஒரு லிக்விடை ஹீட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு த நேச்சர் ஆஃப் த கண்டெய்னர் இஸ் சாலிட். ஸோ இது என்ன பொருள், ஒரு சாலிட். ஒரு சாலிட் மெட்டீரியலை ஃபஸ்ட்டு நீ ஹீட் பண்ணுற, அதுக்கப்புறம் தான் இந்த ஹீட் இட் ட்ரான்ஸ்ஃபர் டு த லிக்விட். அப்புறம் தான் இந்த ஹீட் என்ன ஆகும், லிக்விடுக்கு பாஸ் ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு நீ இந்த சாலிடை ஹீட் பண்ணும்போது ஃபஸ்ட் இட் வில் பி எக்ஸ்பேண்ட். இது என்ன ஆக ஆரம்பிக்கும், எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்படி இருக்கிறது இப்படி எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்படி எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இன் டு த லிக்விட், தென் த லிக்விட் வில் பி எக்ஸ்பேண்ட். அதுக்கப்புறம் தான் இந்த லிக்விட் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்படி பார்க்கறது தான் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன். தோஸ் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் எ லிக்விட் அப்பேரண்ட்லி அப்சர்வ்ட் வித்தவுட் கன்சிடரிங் த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த கண்டெய்னர். ஆனால் நம்மளுடைய ஒரு எக்ஸ்பான்ஷன் பார்க்கும்போது என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, இந்த பிக்சர்லேயே பாருங்களேன், இதில் வந்து சாலிடை ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணுறோம், ஆனால் சாலிட் எக்ஸ்பேண்ட் ஆனதை காமிச்சிருக்கோமா, இல்லை லிக்விடுடைய லெவல் கம்மியானதை காமிச்சிருக்கோமா, எதுவுமே காமிக்கிறேன். ஸோ அப்படி அப்பேரண்ட்டாக பார்க்குறோம், ஹீட் பண்ணுறோமா, இந்த பபுள்ஸ் அப்படி கொதிச்சு மேலே வருதா, ஸோ இதுதான் எக்ஸ்பான்ஷன். அப்படி ஒரு அப்பேரண்ட்டாக பார்க்குறது, ஒரு தோற்றத்தில் இதுதான் இருக்குது, அப்போ இதுதான் ஆன்சர் அப்படின்னு பார்க்குறது. ஓகே, ஸோ அப்படி பார்த்தா அது அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன். ஓகே, சரி நெக்ஸ்ட் பாருங்கள். அப்போ கோஎஃபிசியன்ட் ஆஃப் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷனும் இதுக்கும் நம்ம சொல்லி தான் ஆகணும். இந்த சேம் அதே தான், அங்கே ட்ரூன்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல அப்பேரண்ட் அப்படின்னு போட்டால் இதுக்கு ஒரு ஆன்சர் வந்துடும். ஸோ ரெண்டு ஆன்சரையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், அந்த ஒரே ஒரு சிங்கிள் வேர்டு தான் சேஞ்ச் ஆகிருக்கும், மற்ற எல்லாமே சேம். இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேஷியோ ஆஃப் அப்பேரண்ட் ரைஸ் இன் த வால்யூம். ஸோ அங்கே பார்த்தோம், ரியலாகவே ஏதோ ஒரு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதே ஏதோ ஒரு வால்யூம் தான் இது அப்பேரண்ட் ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஏன்னா நம்ம பார்க்குறதுக்கு அதுதான் தெரியுது கூடியிருக்க மாதிரி. ஓகேவா? அதே மாதிரி பெர் த டிகிரி ஆஃப் டெம்பரேச்சர் ரைஸ் இன் டெம்பரேச்சர் டு இட்ஸ் யூனிட் வால்யூம். ஸோ இவ்வளோதான். ஓகே, ஸோ இதோடைய யூனிட்டும் பெர் கெல்வின் ஆர் பெர் டிகிரி செல்சியஸ் எஸ்ஐன்னு கேட்டால் இதை தான் எழுதணும். ஓகேவா? சரி, இப்போது இந்த வந்து நீ எந்த அளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணான்னு தெரியல, இதை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை இப்போ பார்ப்போம். இது உன்னுடைய புக்கிலே இருக்குது, இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 marks, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் டு மெசர் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் லிக்விட். ஸோ இதுலேயே அப்பேரண்ட்னா என்ன, ரியல் எக்ஸ்பான்ஷன்னா என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டேக் த கண்டெய்னர், போர் த வாட்டர் அண்ட் மார்க் த லெவல் L1. ஸோ ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிறோம், அதில் வாட்டர் ஃபில் பண்ணிக்கிறோம். ஸோ வாட்டர் ஃபில் பண்ண உடனே அதை மார்க் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ நான் இந்த ஒரு டியூப் இன்செர்ட் பண்ணி இதில் மார்க் பண்ணிக்கிறேன். என்ன மார்க் பண்ணிக்கிறேன், L1. ஸோ நான் ஃபஸ்ட்டு வாட்டரை உள்ளே போர் பண்ணும்போது எனக்கு வாட்டர் இந்த லெவலில் தான் இருக்குது, ஸோ L1 அப்படின்னு மார்க் பண்ணிட்டேன். நவ் ஹீட் த கண்டெய்னர் வித் லிக்விட் யூஸிங் எ பர்னர். ஸோ ஒரு பர்னரை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கண்டெய்னரை ஹீட் பண்ண போகிறேன். ஓகேவா? கண்டெய்னருக்குள்ளே லிக்விட் இருக்குது, அது L1 மார்க் பண்ணியிருக்கோம். First, initially the container receives the thermal energy and it expands. So, first, container, it is a solid substance, okay? So, the container first heat energy absorb பண்ணிட்டு, first it expand. Solid இருக்கக்கூடிய இந்த container expand ஆகும். So, இப்படி இருக்கக்கூடியது, இப்படி expand ஆகுதுன்னு imagine பண்ணிக்கோ, okay? இப்படி expand ஆகும்போது, இங்கே இருக்கக்கூடிய water level automatically என்ன பண்ண ஆரம்பிக்கும், கீழே இறங்க ஆரம்பிக்கும். இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு பொருள் சின்னதாக இருக்கும்போது இவ்வளோ பெருசாக இருக்குது லெவல். ஸோ அது கொஞ்சம் பெருசாகிடுச்சு அப்படின்னா வாட்டர் லெவல் என்ன பண்ண ஆரம்பிக்கும், இங்கே இருக்கக்கூடிய வாட்டர் லெவல் இங்கே கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ இட் மார்க் அஸ் அ L2. ஸோ இந்த லெவல் ஆஃப் வாட்டர் தான் L2 அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கோம். அஸ் எ ரிசல்ட் த வால்யூம் ஆஃப் லிக்விட் அப்பியர்ஸ் டு ஹவ் ரெடியூஸ்டு. ஸோ அந்த வால்யூம் ஆஃப் லிக்விடை ரெடியூஸ் ஆன மாதிரி நமக்கு தோணும். ஸோ அந்த மார்க்கிங்க தான் L2 அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இது வரைக்கும் கிளியராக இருக்கீங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். On further heating, the thermal energy supplied to the liquid through the container. So, continuous-ஆ நம்ம அடுத்தடுத்து ஹீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது
திஸ் சாலிட் கண்டெய்னர் ட்ரான்ஸ்ஃபர் த ஹீட் எனர்ஜி டு லிக்விட், உள்ள இருக்கக்கூடிய லிக்விடு ஹீட் எனர்ஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இது எக்ஸ்பேண்ட் ஆகி முடிஞ்சிடுச்சு சாலிட். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் ஆகாது, ஒரு அளவுக்கு தான் எக்ஸ்பேண்ட் ஆவாங்க, அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் ஆக மாட்டாங்க. வாட்டர் லெவல் இவ்வளோ தூரத்துக்கு வந்துருச்சு. ஓகே, இப்போ பாருங்க, ரிசல்ட் இன் த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த லிக்விட், லிக்விட் எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஹென்ஸ் த லெவல் ஆஃப் லிக்விட் ரைசஸ் அண்ட் மார்க்ஸ் த லெவல் அஸ் L3. இப்போ இந்த L2 லெவலில் இருக்கக்கூடிய லிக்விட் ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ண பிறகு எக்ஸ்பாண்ட் ஆகி இட் ரைஸ் த லெவல். ஸோ தட் லெவல் இஸ் கால்ட் L3. அந்த லெவல் என்னென்னு மார்க் பண்ணிக்கிறோம், L3 அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ மூணு ரீடிங் மார்க் பண்ணியிருக்கோம், L1, L2 அண்ட் L3. நவ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த லெவல்ஸ் L1 அண்ட் L3 இஸ் கால்ட் அஸ் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன். ஸோ L1லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு வாட்டர் எடுத்தோடனே ஒரு மார்க்கிங் போட்டோம் பாருங்கள், அந்த L1லேருந்து L3க்கு இடையே இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். ஸோ தட் டிஃபரன்ஸ் இஸ் கால்ட் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன், பட் இட் இஸ் நாட் அ ரியல் எக்ஸ்பான்ஷன். இப்போ உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ரியல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்றது சாலிட் எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு வாட்டர் லெவல் மார்க் பண்ணியிருக்கீங்க பாருங்கள், அதுலேருந்து ஃபைனலாக வாட்டர் எவ்வளோ தூரம் ரைஸ் ஆச்சோ அதுதான் ரியல் எக்ஸ்பான்ஷன். அப்போ இந்த டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும், டிஃபரன்ஸ் பிட்வீன் த L3 அண்ட் L2, தீஸ் எக்ஸ்பான்ஷன் இஸ் ஒன்லி அ ரியல் எக்ஸ்பான்ஷன். ஸோ இது அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன். பார்க்குறதுக்கு இவ்வளோ இருந்துச்சு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணும்போது, இவ்வளோ கூடியிருக்கு, அவ்வளோதான். ரொம்ப டீப்பாக அப்சர்வ் பண்ணாதான் சாலிட் எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கப்புறம் லிக்விடுடைய லெவல் ரெடியூஸ் ஆகும், அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ தேட் எக்ஸ்பான்ஷன் இஸ் ரியல் எக்ஸ்பான்ஷன். ஸோ இதை நீங்கள் எவ்வளோ பெரிய டயலாக்காக கூட எழுத வேண்டாம், சிம்பிளாக எழுதலாம். அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் ஈக்குவல் டு L3 - L1, ரியல் எக்ஸ்பான்ஷன் ஈக்குவல் டு L3 - L2. உங்களோட எக்ஸாமே இப்படி எழுதினாலே கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், லாஸ்ட் ஒன், த ரியல் எக்ஸ்பான்ஷன் இஸ் ஆல்வேஸ் மோர் தென் தட் த அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன். ஸோ ரியல் எக்ஸ்பான்ஷனுடைய ஏரியா பாருங்கள், அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் லெவலையும் பாருங்கள், எது அதிகமாக இருக்குது, ரியல் எக்ஸ்பான்ஷன். ஸோ இதுதான் உண்மையான எக்ஸ்பான்ஷன், இப்படி தான் மெஷர் பண்ணணும். அப்பேரண்ட்டாக பார்த்து நம்ம இதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே, ஸோ இதுதான் த எக்ஸ்பிரிமெண்ட் டு மெஷர் த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் லிக்விட். ஓகே, ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒன் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். இந்த 9 பாயிண்ட்ஸும் எழுதுனீங்க, அந்த பிக்சரோட எழுதுனீங்க அப்படின்னா 5 மார்க்ஸ் கண்டிப்பாக உண்டு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் கேஸஸ் பற்றி டீட்டெயிலாக படிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.